காலம் தரும் இசை. இசை என்பது பண்பாடு சார்ந்த ஒன்றாகும். பண்பாடு என்பது ஒரு இனத்தின் நாகரிகத்தின் வெளிப்பாடு ஆகும். அதன் அடிப்படையில் பார்த்தால் தமிழ் பண்பாட்டில் இசை என்பது தொன்று தொட்டு இன்று வரை ஒரு தொடர் நிகழ்வாக இருந்து வருவதை நாம் காண முடியும். தமிழினுடைய தொல் இலக்கண நூலாகிய தொல்காப்பியம் அது இயல் தமிழுக்கு உரிய இலக்கணத்தை தருவதாக இருந்தாலும் அதில் இசைத்தமிழ் பற்றின பல்வேறு விதமான குறிப்புகளை தொல்காப்பியர் தருகின்றார். சான்றாக தொல்காப்பியத்தினுடைய முதல் அதிகாரமாகிய எழுத்ததிகாரத்துள் நூன் மரபு என்கின்ற ஓர் இயல் இருக்கின்றது. அந்த நூன் மரபு என்கின்ற இயலின் இறுதி நூற்பாவாக சொல்லப்படுவது எது என்றால், அளபிறந்து உயிர்த்தலும் ஒற்றிசை நீடலும் இரண்டு விதமான செய்திகளை சொல்லுகிறார். உயிரெழுத்துக்கள் தன்னுடைய அளவிலிருந்து நீண்டு ஒலித்தலும் ஒற்றெழுத்துகள் தன்னுடைய அளவிலிருந்து நீண்டு ஒலித்தலும் எதனோடு தொடர்புடையது என்றால், இசையோடு சிவனிய நரம்பின் மறைய என்பனார் புலவர் என்கின்றார். அதாவது இந்த அளவானது நீண்டு ஒலித்தல் என்பது இசையோடு தொடர்பு உடையது. அந்த காலத்தில் நரம்பின் மறை என்று சொல்லக்கூடிய அளவிலே இசை நூல் இருந்தது. அந்த நூலின் அடிப்படையிலே இவைகள் தன்னுடைய அளவிலிருந்து நீண்டு ஒலிக்கும் என்று இசையினது இன்றியமையாமையை தொல்காப்பியர் பேசுகிறார். அதனோடு மட்டுமல்லாமல் தொல்காப்பியத்தில் பொருளதிகாரம் என்கின்ற பகுதியுள் அகத்தினை என்கின்ற ஒரு இயல் இருக்கிறது. அவ்வகத்தினை இயலுள் நிலம் சார்ந்த கருப்பொருள்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கருப்பொருள்களுள் பண் என்கின்ற ஒன்றையும் பறை என்கின்ற ஒன்றையும் தொல்காப்பியர் வலிந்து கூறுகிறார். என்ன காரணம்? ஒவ்வொரு நிலத்தின் கண் வாழுதற்கு உரிய மாந்தர்கள் அவர்களுக்கு உரிய இசையினை கொண்டுதான் தங்களினது உணர்வுகளை வெளிக்காட்டி கொண்டிருந்தார்கள் என்பதை உணர்த்தி காட்டுகிறார். அதன் அடிப்படையிலே பண்டைய காலத்து நிலம்சார் உணர்வுகளாக மக்கள் அந்த நிலத்தினது பெயரிலேயே வெளியிட்டிருக்கிறார்கள். அதனால்தான் பண்டைய காலங்களில் நிலமானது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று ஐந்தாக பகுக்கப்பட்டு ஒவ்வொரு நிலத்தினுக்கும் உரியதாகியதோர் ஒழுக்கம், உரியதாகியதோர் உணர்வு, அவைகளை வெளிக்காட்டுவதற்கு உண்டான இசை மரபு இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் இன்று முதலாக எடுத்து கொள்ளக்கூடிய பாடல் குறுந்தொகை என்று சொல்லுதற்குரிய சங்க இலக்கியத்துள் இருந்து எடுக்கப்பட்ட மிக அழகான நூலுள் பயின்று வரக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் குறிஞ்சி பண் என்கின்ற ஒன்றினால் பாடப்பட இருக்கிறது. ஏனென்றால் குறிஞ்சி நிலம் என்பதுதான் ஐவகை நிலத்துள் முதலாக வைத்து எண்ணப்படக்கூடிய நிலம். ஆகவே அந்த நிலத்தினுக்கு உரிய ஒழுக்கமாகிய புணருதல் என்கின்ற மகிழ்வினை காட்டுதற்கு உண்டாகிய பாடலாக அந்த குறிஞ்சி திணை பாடல் இருக்கிறது. அந்த குறிஞ்சி திணை பாடல் இப்பொழுது உங்களுக்காக. நிலத்தினும் பெரிதே நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் மாரளவின்றே நீரினும்
ஆரளவின்ற சாரல் கருங்கோல் சாரல் கருங்கோல் சாரல் கருங்கோல் குறிஞ்சிப்பு கொண்டு சாரல் கருங்கோல் குறிஞ்சிப்பு கொண்டு குறிஞ்சிப்பு கொண்டு குறிஞ்சி குறிஞ்சி திணைக்கு உரிய பாடல் குறிஞ்சி பண்ணிலே நாம் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா. இனி அதனைத் தொடர்ந்து புறநானூற்றிலிருந்து ஒரு பாடல். இந்த உலகமானது இன்று வரைக்கும் ஓர் இயக்கத்தினுக்கு உட்பட்டு ஒழுங்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த உலகிலே வாழுதற்குரிய மாந்தர்கள் அனைவரும் தங்களுக்கு உரியதாகிய ஒழுக்கத்தினை முறையாக கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இதற்கு உரிய அடிப்படை. இதனை விளக்குவதற்காக புறநானூற்றிலிருந்து ஒரு பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற கருத்தினை விளக்குவதற்கு உரிய பாடல். என்ன காரணம்? இந்த உலகமானது எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோரும் இந்த உலகிலே ஒன்று கூடி வாழ வேண்டும். ஆகவே எல்லோருக்கும் எல்லார் ஊரும் உரியதாக இருக்க வேண்டும். இதன் அடிப்படையை விளக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை புறநானூற்று பாடல்கள் யாவும் விருத்தத்தினால் பாடப்படுதல் தான் சிறந்ததாக கருதப்படுகிறது. காரணம், அதில் சொல்லப்பட்ட கருத்துகள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக இருப்பதினாலும் அவைகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உணர்வுகள் மனிதகுலம் மேம்படுவதற்கு உரிய மேன்மையான உணர்வுகளை உள்ளடக்கி இருப்பதினாலும் அந்த பாடல்களையெல்லாம் விருத்தத்தில் பாடுதலை மரபாக கொண்டிருக்கிறார்கள். ஆகவே புறநானூற்றிலிருந்து ஒரு பாடல் விருத்தத்தில் உங்களுக்காக. அடுத்தது பாடப்போகிறது புறநானூறுலேருந்து சில வரிகள். இதை வந்து விருத்தமாக கூட பாடலாம், ஆர் ஒரு கர்நாடக கச்சேரி ஃபார்மேட்டில் செட் பண்ணுன்னா ஒரு நல்ல கிருதி வழியில் பல்லவி அனுப்பல்லவி சரணம் அந்த ஃபார்மேட்லேயும் செட் பண்ணி கொஞ்சம் ஸ்வரம் பாடுறதுக்கான வசதியும் இந்த மாதிரி பாடலில் உண்டு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த அடுத்த பாடல் சண்முக பிரியாராகத்தில். யாதும் ஊரே யாவரும் கேளீர்
யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாயாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாயாதும் மோதலும் தணிதலும் அவற்றோரன்ன மோதலும் தணிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே மோதலும் தணிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே மோதலும் தணிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது அன்றே மோதலும் தணிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவது வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவில் இல்லாதென்றலும் இளமே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவில் இல்லாதென்றலும் இளமே யாதும் ஊரே யாவரும் கேளி மின்னொடு வானம் தன் துளி தலையானாது கல் பொருது இறங்கும் மல்லர் மின்னொடு வானம் தன் துளி தலையானாது கல் பொருது இறங்கும் மல்லல் பேர் யாற்று நீர் வழிபடும் புனை போல் ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் நீர் வழிபடும் புனை போல் ஆறுயிர் முறை வழிபடும் என்பது திறவோர் காட்சியின் தெளிதனும் ஆகலின் காட்சியின் தெளிதனும் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்த்தல் அதனினும் இளமே யாதும் ஊரே யாவரும் கேளி காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்த்தல் அதனிலும் இளமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவார சரி சரி கா மபதயா தும்பூ
ஊரே. நித நிதபம பதறியதும் பமகரி சரி கமயா வரும் கேளி. நித நிச சனி சரி ரி சரி கரி சனி ரி சனி த சனி தபதயதும் ஊரே. நித நிச சனி சரி ரி சரி கரி சரி ரி சனி ரி சனி தபமயா வரும் கேளி. இதுவரை நாம் கேட்ட இரண்டு பாடல்களும் குறிஞ்சிப்பண் என்கின்ற ஒன்றிலும் மற்றொரு பாடல் விருத்தத்திலுமாக கேட்டோம். பண் என்றால் என்ன? இப்பொழுது நம்முள்ளே ஒரு பெரிய வினா. பண் என்றால் பண்பட வருதல் பண். காரணம், பழைய காலங்களில் இசையினை உருவாக்குவதற்கு எட்டு விதமான செயற்பாடுகளை செய்திருந்தார்கள். ஒன்று, அவர்களினது குரல் வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் குரலின் மூலமாக எழுப்பப்படக்கூடிய இசைக்கு உரிய தானங்கள் எட்டு என்று பகுத்திருந்தார்கள். அந்த தானங்கள் எவை என்று கேட்டால், ஒன்று உரம் அதாவது நெஞ்சு, இரண்டு மிடறு, மூன்றாவது மூக்கு, நான்காவது தலை. இந்த நான்கு இடங்களில் நிற்கக்கூடிய காற்றானது பற்களினது துணை கொண்டும் அன்னத்தின் துணை கொண்டும் இதழ்கள் நா இவைகளினது துணை கொண்டும் இசையாக வெளியே கொண்டு வரப்படுகிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த இசையானது இந்த எட்டினது துணை கொண்டு பண்பட வருதலினால் பண் என்று கூறினார்கள். பண்டைய காலங்களில் பண் என்பது பாடுபொருளோடு தொடர்புடையதாய் இருக்க வேண்டும். இதனை வள்ளுவர் மிக அழகாக எடுத்து கூறுவார், பண் என்னாம் பாடற்கு இயைபு இன்றேல் என்று. ஆகவே பண் என்பது ஒரு பாடலினுடைய பொருளோடு தொடர்புடையதாய் இருக்க வேண்டும். இதன் அடிப்படையிலே நாம் இனி பார்க்க இருக்கக்கூடிய பாடல் பரிபாடல். பரிபாடலிலே பயின்று வரக்கூடிய பண்ணும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரிபாடலினுடைய பண் அன்றைய வழக்கிலே பண்ணு பாலையாள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அத்தகைய பண் எது, அதற்கு இணையான ராகம் எது என்றெல்லாம் பிற்காலத்தில் பல ஆய்வாளர்கள் முயன்று தங்கள் முயற்சியின் பயனாக சிலவற்றை கண்டறிந்திருக்கிறார்கள். இன்னென்ன பண்கள் இன்னென்ன ராகத்தில் பாடலாம் என்று. ஆனால் இந்த ஆய்வினது முடிவுகள் ஏதாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். பண் என்பது வேறு, ராகம் என்பது வேறு. ஏனென்றால் சில பண்களிலே ராகம் என்ற சொல்லையே பார்க்க முடிகிறது. தக்க ராகம் இருக்கிறது, அது ஒரு பண்ணின் பெயர்.
பழந்தக்க ராகம் என்கின்ற ஒரு பண் இருக்கிறது. அதில் பண்ணும் இருக்கிறது, ராகம் என்ற பெயரும் இருக்கிறது. அதுபோல் நட்டராகம் என்கின்ற ஒரு பண் இருக்கிறது. ஆகவே பண்ணுக்கு இணையானவைகளெல்லாம் ராகம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்று வேறு வழி இல்லை. சங்ககால இலக்கியங்களில் பயின்று வந்த பண்களையெல்லாம் அதற்கு இணையான ராகங்களாக சொல்லுதலை மரபாக கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த பண்ணுப்பாலையாள் என்கின்ற பண்ணினுக்கு இணையாக இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய ஹரிகாம்போஜி ராகத்தை சொல்ல இயலும். இதனை மிகப்பெரிய இசை ஆய்வாளரும் இசை உலகிலே மியூசிக்காலஜிஸ்ட் என்கின்ற தகுதிக்கு உரியவருமாகிய டாக்டர் எஸ் ராமநாதன் அவர்கள் வகுத்து காட்டியிருக்கிறார்கள். ஆகவே பரிபாடலில் பயின்று வரக்கூடிய பண்ணுப்பாலையாள் என்கின்ற பண்ணினுக்கு இணையாக ஹரிகாம்போதியில் பரிபாடலிலிருந்து ஒரு பகுதி இதோ உங்கள் முன்னே. தீயினுள் திரல் நீ தரல் நீ பூவினுள் நாற்ற நீ பூவினுள் நாற்ற நீ கல்லினுள் கல்லினுள் மணியும் நீ கல்லினுள் மணியும் நீ கல்லினுள் மணியும் சொல்லினுள் வாய்மை நீ சொல்லினுள் வாய்மை அறத்தினுள் அன்பு நீ மரத்தினுள் மைந்து நீ அறத்தினுள் அறத்தினுள்பி மரத்தினுள் மைந்து நீது நீ மரத்தினுள் மை Yeah.
வேதத்து மறையும் நீ வேதத்து மறையும் நீ பூதத்து முதலும் நீ வேதத்து மறையும் நீ பூதத்து முதலும் நீ வேதத்து மறையும் நீ பூதத்து முதலும் நீ வெஞ்சுடர் ஒளியும் நீ வெஞ்சுடர் ஒளியும் நீ வெஞ்சுடர் ஒளியும் அழியும் நீ திங்களுள் அழியும் நீ திங்களுள் திங்களுள் அழியும் நீ திங்களுள் அழியும் நீ அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீ அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீ ஆதலில் உறைவு முறைவதுமில்லையே சிறப்பின் மாயமா மாயமாரணைய 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 முதன்முறை இடைமுறை மாயமாரணையே முதன்முறை இடைமுறை கடைமுறை முதன்முறை இடைமுறை கடைமுறை தொழிலில் பிறவா பிறப்பிலே பிறப்பதோரிலையே பிறப்பதோரிலையே
சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தமிழினுடைய இசை தொன்மையை ஆய்வு செய்கின்ற பொழுது அதனது தொன்மைக்கு மிகப்பெரிய அளவிலே உறுதுணையாய் இருக்கக்கூடிய நூல் எது என்றால் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் பண்டைய தமிழர்தம் இசை மற்றும் நாட்டியத்தின் பொக்கிஷம் என்று சொல்லலாம். இசை மரபினை பற்றி மிக தெளிவானதோர் ஆய்வினை இளங்கோவடிகள் செய்து அதனை சிலப்பதிகாரத்திலே தேவையான இடங்களிலெல்லாம் தந்திருக்கிறார். சிலப்பதிகாரத்தில் மூன்றாவது காதையாகிய அரங்கேற்று காதையில் இசை பற்றியும் நடனம் பற்றியும் மிக தெளிவான வரையறையை இளங்கோவடிகள் கொடுக்கின்றார். அவர் கொடுப்பதோடு நில்லாமல் அவ்விலக்கியத்தினுக்கு உரை எழுத வந்த அடியார்க்கு நல்லார் என்கின்ற அறிஞரும் அரும்பத உரையாசிரியர் என்கின்ற அறிஞரும் மிக விரிவாக இசையினது பரப்பினை நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அக்காலங்களில் இசையானது அந்தந்த நிலத்தினுக்கு ஏற்றாற்போல் இருந்தது என்பதை பார்த்தோம். அதன் அடிப்படையிலே இசையானது முல்லை என்று சொல்லக்கூடிய காடும் காடு சார்ந்த நிலப்பகுதிக்கும் உரிய வடிவம் என்ன என்று கேட்டபொழுது அது முல்லை பண் என்று சொன்னார்கள். முல்லை என்றால் இன்றைய வழக்கில் இருக்கக்கூடிய மோகனம் ஆகும். ஆகவே இந்த முல்லை பண் என்பது உலகளாவிய இசைக்கு உரிய ஒன்றாகும். ஏனென்றால் ஐந்து ஸ்வரங்களினால் உருவாக்கப்படக்கூடிய இசை உலகளாவிய இசை என்று சொல்லும் மரபை கொண்டிருக்கிறார்கள். இதனை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் பென்டடானிக் ஸ்கேல் என்று சொல்லுவார்கள். அதன் அடிப்படையிலே மோகனம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகம் ஐந்து ஸ்வரங்களினால் உருவாக்கப்பட்டது. எங்கெல்லாம் இந்த முல்லை நில மக்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இதே இசையை தான் இன்று வரை பின்பற்றுகிறார்கள். ஆகவே காலந்தொறும் இசை என்பது எல்லையை தாண்டியும் ஒரு தன்மையோடே இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்கு சிலப்பதிகாரத்தில் ஆட்சியர் குறவை பகுதியிலிருந்து ஒரு சில பாடல்கள் முல்லைப்பண் என்கின்ற மோகன ராகத்தில் உங்கள் முன்னே. Song number 4. தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் காண்போந்துலகும் ஈரடியான் முறை நிரம்ப வகை மூடிய தாவிய சேவடி செப்ப தம்பியோடும் காண்போந்து சேரரனும் போர் மடிய தொல் இலங்கை கட்டழித்த சேவகன் சீர்கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர்கேளாத செவி என்ன செவியே சேவகன் சீர்கேளாத செவி என்ன செவியே திருமால் சீர்கேளாத செவி என்ன செவியே பெரியவனை மாயவனை பேருலகம் பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரி கமல உந்தி ஊடை விண்ணவனை கண்ணும் பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரி கமல உந்தி ஊடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய திருவடியும்
கண்ணே கண் இமைத்து காண்பார்த்தம் கண் என்ன கண்ணே கண் இமைத்து காண்பார்த்தம் கண் என்ன கண்ணே மடம் தாழும் நெஞ்சத்து மடந்தாழும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் மடந்தாழும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானேற்றுவர்பால் நாள் திசையும் போற்ற நடந்தானும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானே மூற்றுவர்பால் நாள் திசையும் போற்ற படர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது படர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது படர்ந்தாரணம் முழங்க படர்ந்தாரணம் முழங்க படர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்னாவே நடந்தானை ஏத்தாத நாவென்னாவே நாராயண என்ன நாவென்னாவே நடந்தானை ஏத்தாத நாவென்னாவே நாராயண நாவென்னாவே நாராயண நாவென்னாவே நாராயண என்ன நாவென்ன நாவே சிலம்பினுக்கு உரை எழுதிய இரு ஆசிரியரை பற்றி சொன்னோம் அல்லவா. அதில் ஒருவர் அரும்பத உரை ஆசிரியர். அவர் இசையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஏழு சுரங்களினால் உருவாக்கப்படக்கூடிய இசை சற்றேறக்குரிய 11,991 என்று ஒரு புதிய கணக்கை தருகிறார். அவர் காலத்தில் பண்களானது 11,991 இருந்தது என்கின்ற விளக்கமும் தருகின்றார். ஆனால் இந்த இசை பற்றின விரிவான மரபுகளை தாங்கியதோர் நூல் பழைய காலத்தில் இருந்தது என்றால் அது சிகண்டியார் எழுதின தேனிசை என்கின்ற நூல். அந்த நூல் வழக்கொழிந்து போயிற்று. அதன்பின் கூத்த நூல் என்கின்ற ஒன்றில் இசை நூலை பற்றிய விரிவான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கூத்த நூலில் சொல்லப்பட்ட இசை பற்றின செய்திகளும் நமக்கு இன்று காலத்தால் கிடைக்கவில்லை என்றாலும் சில ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள், கூத்த நூலில் சொல்லப்பட்ட பண்களினது துணை கொண்டுதான் பிற்காலத்தில் தேவாரப் பண்கள் உருவாக்கப்பட்டன என்று. ஆகவே சிலம்பினுக்கு பிறகு நாம் பார்க்கக்கூடிய மிக அழகான பண்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கக்கூடிய இலக்கியங்கள் தேவாரங்கள் தான். தேவாரங்களில் முதல் முதலிலே மிக அழகான பண்ணோடு பாடலை பாடிய பெருமை திருஞான சம்பந்தரை சாரும். திருஞான சம்பந்தர் தான் எழுதிய அல்லது தான் உருவாக்கிய தேவாரத்தினுள் சற்றேறக்குறைய 23 பண்களை கொண்டு பாடியிருக்கிறார். அந்த 23 பண்களுள் அவர் முதலாக எடுத்துக்கொண்ட பண் எது என்றால் நட்டப்பாடை என்று சொல்லக்கூடிய இன்றைய கம்பீர நாட்டை. ஆகவே அந்த கம்பீர நாட்டையிலே அமையப்பெற்ற ஞான சம்பந்தரினது முதல் தேவாரத்தை கேட்கலாமா? தொடுடைய செவியும் தொடுடைய செவியன் விடையறியோர்த்துவின் மதிசூடி தோடுடைய செவியன் விடையறியோர்த்துவின் மதிசூடி தோடுடைய
செவியன் விடையறியோர் தூவெண்மதி சூடி தோடுடைய செவியன் விடையறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை தேவாரத்தினை தொடர்ந்து நாம் பார்ப்பதற்கு உரிய மற்றோர் அரிய இலக்கியம் திருவாசகம். திருவாசகத்திற்கு உரிய பண்கள் ஏதும் இல்லை என்பது வழக்கு. என்ன காரணம்?
திருவாசகம் என்பது நாட்டார் வழக்கு என்று சொல்லுதற்குரிய கிராமிய கலைகளோடும் கிராமிய இசை வடிவங்களோடும் தன்னுடைய திருவாசக பாடல் முழுவதையும் மாணிக்கவாசகர் எழுதியிருக்கிறார். ஆனால் பிற்காலத்தில் என்னாயிற்று, அந்த திருவாசகத்தில் பயின்று வரக்கூடிய பாடல்களை எல்லாம் மோகனம் என்கின்ற ராகத்தில் பாடுதல் மரபு என்கின்ற ஒன்றை உருவாக்கினார்கள். இது மரபாக உருவாக்கப்பட்டிருந்தது என்றாலும், ஆனால் என்ன செய்தார்கள் இசைவாணர்கள், அந்தந்த பாடலுக்கு உரிய அடிப்படையான பொருட்தன்மைக்கு ஏற்றாற்போல் இசையின் ராகங்களை மாற்றி பாடவும் முன் வந்தார்கள். அதன் அடிப்படையிலே இப்பொழுது நம்முன்னே திருவாசகத்திலிருந்து ஒரு பாடல், அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே என்கின்ற பாடல். அம்மையே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினால் அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையன் ஏழுத்தலை புலையனேன்றனனுக்கு புழுத்தலை புலையனேன்றனுக்கு புழுத்தலை புலையனென்றனுக்கு செம்மையே ஆய சிவபதம் செம்மையே ஆய சிவபதம் மழித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே யூமையே இம்மையே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே இம்மையே 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 சிவபதம் சிக்கன பிடித்தேன் இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் உன்னை சிக்கன பிடித்தேன் உம்மை உன்னை உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே
திருவாசகத்தினை தொடர்ந்து நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு மிகப்பெரிய இலக்கியம் எது என்றால் நாலாயிர திவ்ய பிரபந்தம். பிரபந்தங்களுக்கு எல்லாம் பன்மரபு கூறப்படவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நாதமுனிகள் என்கின்ற அடியவர் நாலாயிரத்தையும் தொகுத்து இதனை பாடுவதற்கு உண்டாகிய ஓர் புதிய முறையை உருவாக்கினார். அதனுடைய அடிப்படை என்னவென்றால் அந்த இசையானது ஏனைய பிற பன்மரபுகளிலிருந்து விலகி அரையர் சேவை என்ற அடிப்படையின் கீழாக பாடப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் நாளடைவில் என்னாயிற்று என்றால் இந்த தேவாரங்களுக்கு உரிய பண்களினது துணை கொண்டே திவ்ய பிரபந்தங்களையும் பாடலாம் என்கின்ற முறையை இசைவாணர்கள் கை கொண்டனர். அதன் அடிப்படையிலே இப்பொழுது திவ்ய பிரபந்தத்திலிருந்து உங்களுக்கு ஒரு பாடல். தர்த்தி உரகல் 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 ஒன்றுடராழிய சங்கே 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 அறவெறி நாந்தகவாளே அழகிய சார்கமே தாண்டே அறவெறி நாந்தகவாளே அழகிய சார்கமே தாண்டே இரவு படாமல் இருந்த எழ்மர் உலோக பாலீர்கள் இரவு படாமல் இருந்த எழ்மர் உலோக பாலீர்கள் பறவையறைய உரகள் பள்ளியறை குறிக்கும் பறவையறைய உரகள் பள்ளியறை அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து அரவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை பல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பறவை பள்ளி கொள்கின்ற பிரானை பறவை திரை பல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தல் பட்டினம் காவர் பொருட்டு பரவுகின்றான் விட்டு சித்தல் பட்டினம் காவர் பொருட்டு
பட்டினம் காவர் பொருட்டே, பட்டினம் காவர் பொருட்டே. திவ்ய பிரபந்தத்தை அடுத்து நாம் பார்க்க இருக்கக்கூடிய இலக்கியங்கள் யாவும் சிற்றிலக்கியங்களே. சற்றேறக்குறைய 96 வகையான சிற்றிலக்கியங்கள் இருந்தன என்று ஊவேசா போன்ற அறிஞர்கள் வகுத்து காட்டினாலும், இன்றைய கால சூழ்நிலையில் சற்றேறக்குறைய 320 மேலான சிற்றிலக்கிய வகைமைப்பாடுகள் நம்மிடம் இருப்பதை காண முடிகிறது. இந்த சிற்றிலக்கியங்கள் அனைத்தும் அந்தந்த காலத்தில் அந்த பாடுபொருளுக்கு ஏற்றாற்போல் என்னென்ன ராகங்களை பொருத்தி பாட முடியுமோ அதற்கு ஏற்றாற்போல் இசைவாணர்கள் பாடத்தலைப்பட்டார்கள். ஏனென்றால் பாடுபொருள் என்பது ஒன்றாகி போனது. அதுவும் எது என்றால் இறைவனை நோக்கி பக்தன் பாடுதற்குண்டான பக்திமை என்கின்ற உணர்வே இன்றியமையாத உணர்வாக இருந்த காலம் அது. ஆகவே சிற்றிலக்கியங்கள் முழுவதுமாக பக்தியை முன்னிலைப்படுத்தின. எவ்வாறு தேவாரமும் திவ்ய பிரபந்தமும் பக்தியை முன்னிலைப்படுத்தி முன்னெடுப்பு செய்தனவோ, அதனை வழிநடத்தி அதனை வழிமொழியக்கூடிய அளவிலே இந்த சிற்றிலக்கியங்கள் அனைத்தும் பக்தியையே முதன்மையாக பேசின. அதனால் அந்த பக்திமைக்கு உரியதாகிய பல்வேறு விதமான செயல்பாடுகள், தாசியம் என்கின்ற ஒரு அடியான் என்கின்ற அடிப்படையிலும், சகன் நட்பு என்கின்ற அடிப்படையிலும், அதுபோல மாதுரியம் என்று இனிமை என்கின்ற அடிப்படையிலும், சகன் என்றால் தோழமை என்ற அடிப்படையிலும், கடவுளை எண்ணி பல்வேறு விதமான நிலைகளில் பாடல்களை புனைந்தார்கள். அந்தந்த உணர்வுகளுக்கு உரிய ராகங்கள் எவைகள் என்று அன்றைய காலத்தில் வாழ்ந்த இசைவாணர்கள் எவ்வாறு கருதினார்களோ அதன் அடிப்படையிலேயே பாடத்தலைப்பட்டார்கள். அதற்கு சான்றாக குமரகுருபரர் எழுதிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழிலிருந்து ஒரு பாடல். தொடையின் பயனே நரை பழுத்த துறையின் தீன் தமிழின் நரை பழுத்த துறைந்தேன் தமிழின் ஒழுகு நறுங் சுவைய நறுங் சுவைய ஒழுகு நறுங் சுவைய அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உளக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே தொழும்பர் உளக்கோயிற்கு வளர்ச்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் வளர்ச்சிமய இமய பொறுப்பில் விளையாடும் இளமில் பிடியே இளமில் பிடியே இளமில் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே உயிரோவியமே உயிரோவியமே
காத்திருக்கும் உயிரோவியமே, ஒருவள் திருவுள்ளத்தில் ஒருவள் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி, அழகு ஒழுக எழுதி, அழகு ஒழுக எழுதி எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே, உயிரோவியமே, உயிரோவியமே. மதுகரம் வாய் மடுக்கும் குழல் காடேந்தும், மதுகரம் வாய் மடுக்கும் குழல் காடேந்தும் இளவஞ்சி கொடியே, இளவஞ்சி கொடியே, இளவஞ்சி கொடியே, வருகவே மலையத்வஜல் பெற்ற பெருவாழ்வே, வருகவே மலையத்வஜ பெற்ற வாழ்வே, பெரும் வாழ்வே, வருகவே, வருகவே, வருக வருகவே, 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 வருக வருக வருகவே, சிற்றிலக்கியங்களை தொடர்ந்து இசையோடு வளர்ந்து வந்த இந்த தமிழ் அந்த இசையிலே எவ்வித மாற்றத்தினையும் உள்ளடக்காமல் ஒருதன்மைத்தாக இயங்கி வந்ததை பார்த்தோம். ஆனால் இந்த சிற்றிலக்கியங்களுக்கு பிறகு தாளத்திலே, குறிப்பாக அதுவும் சந்தம் என்கின்ற ஒன்றிலே பல புதிய சிந்தனைகள் உருவாக தொலைப்பட்டன. அதன் அடிப்படையிலே சந்தத்திற்கு என்று ஒரு மாபெரும் புலவர் தமிழிலே தோன்றினார். அவர் பெயர் அருணகிரிநாதர். அவரால் எழுதப்பெற்ற திருப்புகழோ அல்லது கந்தர் அலங்காரமோ, கந்தர் அனுபூதியோ, வேல் விருத்தம், மயில் விருத்தம் போன்ற அனைத்து நூல்களுமே ஒரு குறிப்பிட்ட சந்தத்தை கொண்டே பாடல்கள் புனையப்பெற்றன. குறிப்பாக வரலாற்றிலே என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அருணகிரிநாதர் 10,000 சந்தத்திற்கு மேலாக பாடல்களை புனைந்தார். ஆனால் நமக்கு இன்று கிடைப்பது 1,000 பாடல்களுக்கு உட்பட்டவைகளே என்று. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விதமான சந்தத்தில் அமைய பெற்ற ஒன்று. ஒன்று போல் பிரிதுவோர் சந்தம் இருக்காது. ஆகவே இசை என்பது சந்தங்களினாலும் வகுக்கப்படலாம் என்பதற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டோடு விளங்கியது திருப்புகழ். இப்பொழுது திருப்புகழிலிருந்து உங்களுக்கு ஒரு பாடல். மறு குலாவிய மலரணி கொதியாதே, 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 மறு குலாவிய மலரணி கொதியாதே. மலர்த்த தாய் தமர் வசையது மொழியாதே, மறு குலாவிய மலரணி கொதியாதே. மலர்த்த தாய்
வசையது மொழியாது கரு குலாவிய அயனவர் பழியாது கரு குலாவிய அயனவர் பழியாது கரு குலாவிய அயனவர் பழியாது கரு குலாவிய அயனவர் பழியாது அயலவர் பழியாதே கரு கூலாவிய அயலவர் பழியாதே கடப்ப மாலையே இனி வரவிட வேணும் கடப்ப மாலையே இனி வரவிட வேணும் கரு கூலாவிய கொடியிடை மணவாளாதர் குலாவிய கொடியிடை மணவாளாகர் குலாவிய கொடியிடை மணவாளா சமர்த்தனே மணி மரகதமயில் வீரா சமர்த்தனே மணி மரகதமயில் வீரா சமர்த்தனே மணி மரகதமயில் வீராதிரு குறாவடி நிழல் தனில் உறைவோனே திரு குறாவடி நிழல் தனில் உறைவோனே திரு குறாவடி நிழல் தனில் உறைவோனே திரு கைவேல் வடி வழகிய பெருமாளே திரு கைவேல் வடி வழகிய பெருமாளே திருக்கைவேல் வடி வழகிய பெருமாளே திருக்கைவேல் வடி வழகிய பெருமாளே மறு குலாவிய மலரணை கொதியாதே திருக்கை வேல் வடி வழகிய பெருமாளே மறு குலாவிய மலரணி Gaga mama da 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 da
திருப்புகழினை தொடர்ந்து இசை மரபிலே புதிய சகாப்தங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அவ்வாறு புதிய சகாப்தங்கள் முதல் முதலிலே சீர்காழி மூவர் என்று சொல்லக்கூடிய முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சலக்கவி என்கின்ற மூவரால் உருவாக்கப்பட்டது. இதுகாரும் நீண்ட நெடிய பாடல்களையும் பக்தி என்கின்ற ஒன்றின் காரணமாக பதிகங்களையும் பாடி வந்த இந்த சமூகம் கீர்த்தனை என்கின்ற புதிய வடிவத்தை ஏற்றுக்கொண்டது. அந்த கீர்த்தனை என்பது ஒரு பல்லவி, அனுபல்லவி, சரணம் என்கின்ற அடிப்படையிலே பாடல்கள் புனையப்பெற்றன. இதன் மூலமாக இசை வடிவனுக்கு ஒரு புதியதான அர்த்தமும் புதியதான ஒரு வாய்ப்பும் மிகப்பெரிய அளவிலே கொடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையிலே நாடக கீர்த்தனைகளிலிருந்து ஒரு பாடல், குறிப்பாக நந்தனார் சரித்திர கீர்த்தனையிலிருந்து உங்கள் முன்னே ஒரு பாட்டு. Tadari na 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 Aare Pitham theliya marundondri irukkudu மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றி உள்ளே பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றி உள்ளே பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றி உள்ளே பித்தம் தெளிய மருந்து மற்ற மருந்துகள்
மற்ற மருந்துகள் தின்றாலும் உள்ளுக்கு வல்லே வல்லே மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றினுளே பித்தம் தெளிய பாம்பு புலியும் மெய்ப்படுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது பாம்பு புலியும் மெய்ப்படுபட்டு தேடி பார்த்து பயிரிட்டது பாரளந்த திருமாயனும் வேதனும் பாரளந்த திருமாயனும் வேதனும் பார் அளந்த திருமாயனும் வேதனும் பார்த்து கழித்ததுண்டு பார்வதி என்றொரு சீமாட்டியதில் பாதியை தின்றதுண்டு பார்வதி என்றொரு சீமாட்டியதில் பாதியை தின்றதுண்டு இன்னும் பாதி இருக்குது இன்னும் பாதி இருக்குது இன்னும் பாதி இருக்குது பரயாணியும் பாதி இருக்குது பரயாணியும் போய் பாரென்று தாரம் தாரும் தீரும் பித்தம் தெளிய மருந்தொன்றிருக்குது பேரின்பமன்றினுள்ளே பித்தம் தெளிய மருந்தொன்று இருக்குது பேரின்பமன்றினுள்ளே பேரின்பமன்றி உள்ளே பேரின்பமன்றி உள்ளே நந்தனார் சரித்திர கீர்த்தனையை ஒட்டி இசையானது புதிய நோக்கங்களில் அவைகள் தன்னை வளர்த்து கொண்டன என்றால் பாடுபொருளிலே அவைகள் தங்களினது மாற்றங்களை காட்டத் தொடங்கின. அதன் அடிப்படையிலே தேசிய விடுதலை உணர்வுகளையும் தேசியம் சார்ந்த சிந்தனைகளையும் பாடலாக புனைவதிலே புலவர்கள் முனைப்பு காட்டினார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அந்த பாடல்களும் இசை வடிவோடு மக்கள் மேடைகளிலே முழங்கத் தலைப்பட்டன. அதற்கு நல்லதோர் சான்று பாரதியாரினுடைய ஓர் சிறந்த கவிதை உங்கள் முன்னே இசை வடிவோடு இங்கு பாடப்படுகிறது. இளம்பிரையணிந்து ஆத்திச்சூடி இளம்பிரையணிந்து ஆத்திச்சூடி இளம்பிரையணிந்து ஆத்திச்சூடி இளம்பிரையணிந்து மோனத்திற்கு முழுவெண்மேனியான் ஆத்திச்சூடி இளம்பிரையணிந்து மோனத்திற்கு முழுவெண்மேனியார் கருநிறம் கொண்டு பார்க்கடல் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மீசை கிடப்போன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மீசை கிடப்போன் கருநிறம் கொண்டு
பார்க்கடல் மீசை கிடப்போன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மீசை கிடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவில் தந்தை என பல மதத்தினர் இயேசுவில் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துணராது உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே உருவகத்தாலே உணர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே பரவிடும் பரம்பொருள் ஒன்றே பரவிடும் பரம்பொருள் சங்க இலக்கியம் தொட்டு இன்று பாரதி வரை இந்த இசையானது தான் எடுத்துக்கொண்ட நெடியதோர் பயணத்தை உங்கள் முன்னே பாடல்களின் மூலமாகவும் உரிய விளக்கங்களின் மூலமாகவும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன என்று கேட்டால், ஒன்று, நம்முடைய இசை என்பது தொன்மையானது. இன்று நாம் ராகங்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றினைத்தான் பழைய காலங்களில் பண் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் என்று நம்பலாம். இன்றைக்கு ஏழு சுரங்களாக சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான் பண்டைய மொழியிலே குரல் என்றும் துத்தம் என்றும் கைக்கிளை என்றும் விளரி தாரம் உழை என்றும் வழங்கப்பட்டிருந்தன என்பதனையும் அறியலாம். அதோடு மட்டுமல்ல, இன்றைய வழக்கிலே இருக்கக்கூடிய ராகங்கள் அந்த ராகங்களினுடைய எண்ணிக்கைகள் என்ன என்று கேட்டால், இன்றைக்கு அதை வரையறுத்து சொல்லுதல் என்பது சற்று கடினம். ஆனால் தொல் தமிழ் இலக்கிய நூல்களில் பல்வேறு விதமான இடங்களில் இந்த ராகங்களினது எண்ணிக்கையை வகுத்தும் பகுத்தும் காட்டியிருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு குறையாக நாம் எதனை கருதலாம் என்றால், இந்த இசை பயணத்தில் எல்லா காலத்திலும் இசை ஒரு காலத்தினோடு மற்றொரு காலம் தொடர்பு உடைய ஒன்றாக இருந்ததா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், சங்க காலத்தில் இருந்த பண்மரபு நமக்கு தெரியாது. அதற்கு இணையான ராகத்தை கொண்டு இன்று பாடிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய அந்த பண்மரபு யாது என்று நமக்கு தெரியாது. சங்க காலத்திற்கு பின் தோன்றிய சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய பண்ணினுடைய வரலாற்று செய்திகள் நமக்கு இன்னமும் தெளிவாக இல்லை. என்ன காரணம், அந்த பண்மரபிலே சொல்லப்பட்ட வரலாறு சார்ந்த இசை குறிப்புகள் இன்று நடைமுறையிலே மிக பெரிய அளவிலே ஆய்ந்து உணரப்படவில்லை. இவைகளை அடுத்து தேவார காலங்களில் தோன்றிய பண்கள் சற்றேறக்குறைய 23 26 பண்களே நமக்கு கிடைத்திருக்கின்றன. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிலப்பதிகார உரையாசிரியர் சற்றேறக்குறைய 11,994 பண் என்கின்றார். ஆனால் நமக்கு தேவாரத்தில் கிடைத்திருக்கக்கூடிய பண்களோ 23 26. அப்பொழுது சொல்லப்பட்ட கணக்கினுக்கும் கிடைத்திருக்கக்கூடிய பண்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இடைவெளி மிக மிக பெரிய ஒன்று. ஆகவே இந்த பண்கள் எல்லாம் என்ன என தெரியாது. அதேபோல் இந்த தேவாரத்திற்கு பிறகு தோன்றிய பல இலக்கியங்கள் இந்த தேவார பண்மரபினையே பின்பற்றி பாடின என்றாலும் அவைகள் புதிதாக ஏதும் இசையிலே சாதிக்கவில்லை. பின்னர் இன்றைய நடைமுறையில் இருக்கக்கூடிய இசை மரபானது புகுத்தப்பட்ட பொழுது எது கருதி இந்த பண்மரபிலிருந்து ராக மரபுகள் மாற்றப்பட்டன தெரியாது. இது பற்றின ஒரு தெளிவான ஆய்வுகள் இல்லை. இன்றைய ராகங்கள் தான் இந்த இசைக்கு முடிந்த முடிவா என்றால் அதையும் வரையறுத்து சொல்ல முடியவில்லை.
ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. காலம் தோறும் இசை என்பது சங்ககாலத்திலிருந்து இன்று வரை தமிழானது இசையை பன்முக நோக்கிலே வழங்கி கொண்டுதான் இருக்கிறது. அதனை உரியவர்கள் உரிய நிலையிலே பாடிக்கொண்டும் அது பற்றின ஆய்வுகளை செய்து கொண்டும் தான் இருக்கிறார்கள். ஆனால் இதில் எது முடிந்த முடிவு என்பது இன்று வரைக்கும் தெரியாத புதிராகவே இருந்து வருகிறது. ஆகவே இந்த இசையினுடைய பெருக்கு சங்ககாலம் தொடங்கி இன்று வரை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. பண்களாக இருந்தவை இன்று ராகங்களாக மாறின, தூக்குகளாக இருந்தவை தாளங்களாக மாறின. இந்த அடிப்படையிலே இந்த மாற்றம் ஒரு தொடர் பெருக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறது. தமிழினுடைய பண்பாடும் தமிழினுடைய கலாச்சாரமும் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் இந்த தமிழை சார்ந்த இசையும் ஓடிக்கொண்டே இருக்கும், நில்லாமல் இருக்கும். இது மேலும் பல புதிய பரிணாமங்களை அடையும்.